கத்தர் நல்லவர் கத்துடைய கிருபை நேற்று என்றும் மாறாதது இந்த நாளில் கூட இந்த ரெண்டாவது ஆராதனையில் கத்துடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்மத்திலே அருமையான ஊழியர் ஜான் சாமியல் அவங்க வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நல்ல பணிபுரிகிற அருமையான தேவதாசன் கத்தர் அவர் பாருங்க நேரம் எடுத்து எல்லாம் பல சபைகளிலே போய் கத்துடைய ஊழியங்களை செய்கிறார் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நீ குடும்பமாக காலையில் முதலாம் ஆராதனைக்கே வந்துட்டாங்க அந்த குட்டி பிள்ளைங்க அருமையான சகோதரி வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் கூட கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கரெக்டாக லாக்டவுனுக்கு முந்தின வாரம் தான் வந்தாங்க மார்ச் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் இல்லை மார்ச் ஃபிஃப்டீன்த் வந்திருந்தாங்க ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாக லாக் லாக்டவுன்லாம் எல்லாம் உடைச்சி எல்லாம் அன்லாக் பண்ணி இப்போ மீண்டுமாக வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் இந்த நாளில் கூட கரங்களை தட்டி ஆண்டோடைய நாம் மயிமைப்படும் முடியாத அருமையான ஊழியரை வரவேற்போம் ஹலோ லூயா ஹலோ லூயா ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இம்மட்டுமாக அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை நல்லா உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லா சொல்லுங்க பார்ப்போம் ஹலோ லூயா நல்லவர் பாஸ்டர் சொன்னது போல் நான் ஏற்கனவே இரண்டு முறை வந்திருக்கிறேன் அதில் ரெண்டாவது தடவை வந்தது போன வருஷம் கரெக்டாக மார்ச் ஃபிஃப்டீன்த் வந்தோம் அப்போ வரும்போதே பாஸ்டர் நானும் பேசிகிட்டு இருந்தோம் அடுத்த வாரம்லாம் ஆலயம் நடக்குமா என்னன்னு தெரியலன்னு பேசுனதுலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நம்முடைய லக்கு அடுத்த வாரமே லாக்டவுன் போட்டாங்க நிறைய பேர் இப்போ யோசிக்கிறீங்க இவர் இந்த வாரம் வந்திருக்காரு அடுத்த வாரம் திரும்ப போட்டால் நல்லாயிருக்கும் வீட்டில் யூடியூப்லேயே பார்த்துட்டு உட்காந்து அப்படியே ஆயா பெட்டில் படுத்துக்கிட்டு தூங்குணுமா எந்திரிச்சோமா பல்ல தேய்ச்சமா இருக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ அப்படிலாம் விடமாட்டார் இனிமேல் நோ லாக்டவுன் சரியா ஹலோ லூயா கற்று நல்லவர் இந்த நாளில் கூட மீண்டுமாக வரவும் இந்த காலை முதல் ஆராதனையிலும் இந்த நேரத்திலும் கூட உங்களோடு கூட கத்தனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அப்படிதானே என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து எல்லாரோடும் இணைந்து பாடி துதிப்பது அது கொடுக்குற மகிழ்ச்சிக்கு அது அளவே இல்லை அதுலேலுயா அத்தன் நல்லவர் இந்த நாளில் கூட நான் இருக்கிற நேரத்திலே வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பனிரெண்டு எல்லாரும் எடுத்துக்கோங்க பழைய ஏற்பாட்டுல எழுநூற்று நாற்பத்தி இரண்டாவது பக்கம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் முற்பகுதி இருளிலே வெளிச்சம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் எல்லாம் சொல்லுங்க செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது சங்கீதக்காரன் எழுதும் போது சொல்லுகிறான் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் இந்த வேத முதுவதிலும் நீங்கள் பார்க்கும்போது இருளானது அது சத்ருவினால் கொண்டு வரப்படுகிற ஒரு காரியம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வெளிச்சத்தை தான் விரும்புவார்கள் வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நான் வெளிச்சம் வீசுகிறவனாக வெளிச்சத்தை அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புவோம் எல்லாருடைய இயக்கமும் அப்படித்தான் இருக்கும் அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது போது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமாம் அவன் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகிறான் அந்த மனிதன் யாராம் அவன் செம்மையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையானவன்னா யாரு இந்த உலகத்தின் மனிதர்களுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் நீதி உள்ளவனாக நீதிமானாக பரிசுத்தவானாக ஒரு வாழ்கிற ஒரு மனிதனைத்தான் இந்த வேதம் என்ன சொல்லி அழைக்கிறது செம்மையானவன் என்று சொல்லி அழைக்கிறது அப்படிப்பட்ட செம்மையானவனுடைய வாழ்க்கையிலே இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் செம்மையானவனுக்கு ஏன் இருள் வந்துச்சு செம்மையானவன் தான அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தானே தேவனுடைய பார்வையில நீதிமான் தானே அவனுக்கு ஏன் ஐயா இருள் வர வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலே இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்கிற வார்த்தை வாசிக்கும் போது நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே இருள் வர வேண்டும் அது சத்துரு கொண்டு வருகிற ஒரு இருள் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த போது கூட அவன் செம்மையானவனாகத்தான் படைத்தார் ஆனால் அவனுக்குள் ஒரு இருளை சத்துரு கொண்டு வந்தான் அது பாவம் என்கிறதான காரியத்தின் மூலமாக அவனுடைய மனதிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு இருளாக விதைக்கப்பட்டது அந்த இருளான வாழ்க்கையிலே வாழ்ந்து தொடர்ந்து கொண்டிருந்த மனிதனுக்குள்ளாக பல சூழ்நிலைகளிலே சத்ருவானவன் பலவிதமான இருளான சூழ்நிலைகளை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் முழு வேதாகமத்திலும் நாம் வாசிக்கும்போது போது எடுத்துக்கொண்டால் அவன் செம்மையானவனாகத்தான் இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தார் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்னார் என்றைக்கு சொன்னாரோ அன்றையில் இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே இருள் ஆரம்பித்து விட்டது எல்லாராலும் வெறுக்கப்பட்டான் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான் பெற்றோரால் தகப்பனால் சந்தேகப்படப்பட்டான் குழியில் தூக்கி வீசப்படப்பட்டான் தேசத்திலே அடிமையாக வெறுக்கப்பட்டான் அங்கேயும் செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் வாழ்நாள் முழுவதும் இருள் ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காத்துக் கொண்டிருந்தபடியினால் ஒரு நாள் வந்தது எல்லா இருளான சூழ்நிலைகளும் ஒரே நாளிலே மாற்றப்பட்டது அலுவயா தாவிதின் வாழ்க்கையை பாருங்க அவன் பாட்டுக்கு எங்கேயோ நிம்மதியாக சின்ன பையனாக ஒரு டீனேஜராக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் என்னைக்கு சாமுவேல் கூப்பிட்டு அவனை சகோதரர் நடுவிலே வைத்து அபிஷேகம் பண்ணி நீ தான் இஸ்ரவேலின் அடுத்த ராஜா என்று சொல்லப்பட்டதோ அன்று தொடங்கி அவனுக்கு பிரச்சனை ஆரம்பமானது கோலியாத்தை கொன்றான் பெரிய வெற்றியை பெற்றான் அவன் நினைச்சிருப்பான் என் வாழ்க்கை இன்னையோட மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் அன்னைக்கு தான் என்ன ஆரம்பிச்சிச்சு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு வனாந்திரங்களிலும் காடுகளிலும் பல இருளான சூழ்நிலைகளிலும் காரணம் இல்லாமல் ஜனங்கள் அவனை வெறுக்கிற அளவிற்கு அந்த தேசத்தின் ராஜா வெறுக்கிற அளவிற்கு அவனுடைய நண்பர்கள் அவனை வெறுக்கிற அளவிற்கு பல விதங்களிலே இருளான சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்விலும் தேவன் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார் அல்ல லூயா நாளின் காலை வேளையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தை நீங்கள் எப்படி ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த நிமிடம் வரை இந்த நொடி வரை எப்படி அந்த வாழ்க்கை இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை இருளான சூழ்நிலைகள் ஏன் நான் செம்மையானவனாகத்தானே வாழ்கிறேன் தேவனுக்கு பிரியமாகத்தானே வாழ்ந்து வருகிறேன் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் நான் பின்வாங்கவில்லையே ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாகத்தானே இருந்த ேன் இருந்தும்னுடைய வாழ்க்கையில இத்தனை இருளான சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக சொல்லுகிறார் செம்மையானவர்களுக்கு இருள் தோன்றும் அவசியம் இல்லை வெளிச்சம் வீசுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் இருளை மாற்றி வெளிச்சத்தை உதிக்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார் அப்படியே நடக்கும் ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது எப்படி மாறும் வாய்ப்பே இல்லையே என்பது போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் குறித்த நேரத்திற்கும் தருணத்திற்கும் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை அதை வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம் பல சாட்சிகளை சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன் பல விதங்களிலே இருளான சூழ்நிலைகளிலே கடந்து போக நேரிட்டாலும் பலவிதமான இன்னல்கள் நேரிட்டாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையின் வழியா எங்களை புடமிட்டு அவர் பாத்திரவான்களாய் மாற்றி இருப்பதை பார்க்கிறோம் அதுல இந்த வருடத்தின் கடைசியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்பேற்பட்ட இருளான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ செம்மையானவனா இதுவரைக்கு இருள் இருந்தது உண்மை ஆனால் அவைகள் வெளிச்சமாக நிச்சயமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காலை வேளையிலே வேறொரு இருளான சூழ்நிலையை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நாம் இரண்டாவது ஒரு வசனத்தை வாசித்தோம் மத்தே எழுதின சுவிசேஷத்திலே அங்கே சொல்லப்படுகிறது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதர்சியினால் உரைக்கப்பட்டபடியே அது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது இப்படி நடந்தது என்று சொல்லுகிறது இப்படி என்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே நம்ம என்ன கேள்வி கேட்கணும் எப்படி என்று கேட்கணும் இப்படி என்ற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன கேட்கணும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எப்படி நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால இருக்கிற சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் இப்ப வாசிக்கலாம் பனிரெண்டாம் இருந்து வாசிக்கலாம் மத்திய மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்து நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து யோவான் காவல் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் விட்டு செபிலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதையருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதி து என்று தீர்க்கரிசினால் முறைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இப்படி நடந்தது. அங்கே என்ன நடந்தது கிட்டத்தட்ட முப்பது வயதை அடைந்து விட்டார் பெற்றுவிட்டார் பின்னர் வனாந்தரத்திலே சத்ருவினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவர் அங்கே நடத்தினார் இந்த காலகட்டத்திலே யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்பட்டு விட்டான் அதை கேள்விப்பட்ட இயேசு எருசலேமை யூதேயாவை விட்டுவிட்டு பாலஸ்தீனா அந்த நாட்களின் பாலஸ்தீனா இஸ்ரவேல் தேசத்தின் வட பகுதியில் இருந்த எந்த பகுதிக்கு வருகிறார் நாசிரேத்தை விட்டுவிட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாயான கலீலேயா அந்த பகுதிகளுக்கு வருகிறார் நல்லா கவனிங்க நான் சொல்றது சரியா இதை நீங்க கவனிக்கலாம் உங்களுக்கு புரியாது நாசிரேத் எதிர் பெத்லகேமிலே பிறந்தார் எருசலேம் அந்த பகுதிகளிலே இருந்தார் நாசிரேத்திலே வளர்ந்தார் இப்பொழுது முப்பது வயதை அடைந்து விட்டார் இப்பொழுது எங்க வந்துட்டார் ஏசு நப்தலி செபுலோன் அந்த நாடுகள் இருந்த கலிலேயா கப்பர் போன்ற அந்த பகுதிகளுக்கு இயேசு வந்து விட்டார் அங்கிருந்துதான் அவருடைய சுவிசேஷ ஊழியம் என்ன செய்து ஆரம்பமாகிறது அந்த ஆரம்பத்தை சொல்லிவிட்டுத்தான் மத்தேயு எழுதுகிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசாயத்திற்கன் அன்றைக்கு சொல்லி இருந்தானே அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் அப்ப நல்லா கவனிங்க அந்த வசனத்தை ஏசு இந்த உலகத்தில் வந்ததே இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் அப்படிதானே ஆனால் வசனம் சொல்லுது அவர் கலிலேயா கடல் அந்த பகுதிக்கு கலிலேயாவின் பகுதிகளுக்கு நப்தலி செபுலன் அந்த தேசத்தின் பகுதிகளுக்கு வந்தபோது தான் இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் அந்த பகுதி மக்கள் மட்டும்தானா இருளில் இருந்தாங்க முழு உலகமும் தானே இருளில் இருந்துச்சு முழு உலகமும் பாவத்தினால எதில் இருந்துச்சு இருளில் இருந்துச்சு அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த இடத்தோடு குறிப்பிடுகிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படி தானே முதல்ல அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த காரணத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ல போறதை நல்லா கவனிக்கணும் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு கண்ணெல்லாம் மூடக்கூடாது நல்லா கவனிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருக்கும் சரியா என்ன கிளாஸ் ஹிஸ்டரி கிளாஸ் வரலாற்று பாடம் தமிழ்ல சொல்லணும்னா என்னங்க பைபிளில் ஹிஸ்டரிலாம் இருக்கா பைபிள் ஹிஸ்டரி தாங்க பைபிளில் இன்னைக்கு நடக்க போறது இருக்கா ஆமா பைபிள்ல நேத்து நடந்தது இருக்கு இன்னைக்கு நடக்க போறது இருக்கு பைபிள்ல நாளைக்கு என்னைக்கு நடக்க போகுதுன்னு இருக்கா அதுவும் இருக்கு உலகத்துல கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பேசுகிற ஒரே புஸ்தகம் என்ன புஸ்தகம் தெரியுமா சத்தமாக சொல்லுங்க நம்ம பைபிள் ஃபோனில் இருக்கிற பைபிள் நம்ம பைபிள் எந்த புஸ்தகமும் ஒன்று அது ஹிஸ்டரி புக்காக இருக்கும் இல்லைன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிற புக்காக இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலர் நாளைக்கு யூகத்தில் எழுதுற ஃபியூச்சரிஸ்டிக் புக்காக இருக்கும் ஆனால் எல்லா காலத்தையும் படம் பிடித்திருக்கிற ஒரே புஸ்தகம் நம்ம வேத புஸ்தகம் தான் சரியா நீங்க ஸ்கூலுக்கே போகலனாலும் பரவாயில்ல இந்த ஹிஸ்டரி கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரியும் அதுக்கு நான் பொறுப்பு நீங்க கவனிச்சா மட்டும் போதும் இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு சவுல் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க பன்னெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த பன்னெண்டு பிள்ளைகளை வைத்துத்தான் ஒரு ஒரு கோத்திரம் என்று சொல்லி இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரம் இருந்துச்சு பனிரெண்டு கோத்திரம் இருந்தது அப்ப முதல் ராஜாவாகிய சவுலை ஆண்டவர் தள்ளினார் தாவீதை ஏற்படுத்தினார் தாவீதுக்கு பின்பு சாலமோனை ஏற்படுத்தினார் சாலமோன் ராஜாவும் ஆரம்ப நாட்களில் நல்லா இருந்தாரு பின் நாட்கள் என்ன பண்ணிட்டாரு பாவம் செய்து அவர் பின்வாங்கி போன போது ஆண்டவர் சொன்னாரு இனிமே உங்களுடைய பனிரெண்டு கோத்திரத்தையும் ஒரே ராஜ்யமா நான் வைக்க இல்ல நீங்க ஒன்னா இருந்து ரொம்ப அட்டகாசம் பண்றீங்க அதனால உங்களை நான் ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யூதா பென்யமின் கோத்திரத்தை ஒரு ராஜ்யமாக பிரித்தார் அதற்கு பெயர் யூதா ராஜ்யம் அல்லது தெற்கு ராஜ்யம் என்று பெயர் என்ன பெயரு யூதா ராஜ்யம் அல்லது தெற்கு ராஜ்யம் என்று பெயர் மீதம் இருக்கிற பத்து கோத்திரத்தை இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் அல்லது வடக்கு ராஜ்யம் என்று பிரித்தார் யார் பிரிச்சது ஆண்டவரே பிரிச்சார் நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல பிரிச்சு விட்டார் ஆண்டவர் இப்போ இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் பத்து கோத்திரத்தோடு பெரிய ராஜ்யமாக சமாரியாவை தலைநகராக கொண்டு செயல்படுகிறது நல்லா கவனிங்க என்ன இப்ப யூதா சாம்ராஜ்யம் எருசலேமை தலைநகராக கொண்டு யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் ஒரு தலைவன் பாவம் செய்த போது தேவ பிள்ளைகளுக்குள் என்ன உண்டானது பிரிவினை உண்டானது ஒரு பெரிய இருள் வந்தது அதற்கு பிற்பாடாவது அவர்கள் ஒழுங்காக இருப்பார்களா என்று ஆண்டவர் பார்த்தார் அதற்கு பின்னரும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என்ன செய்தார்கள் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள் அந்நிய தெய்வங்களோடு சம்பந்தம் கலந்தார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் சரி யூதா ஜனங்களும் சரி சரியா இப்படி இருக்கும்போது ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை அவர்களுக்குள் அனுப்பினார் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது சாலமோனுக்கு பின்னர் சாலமோனுடைய நாட்களுக்கு பின்னர் இஸ்ரவேல் ராஜ்யத்திலே பத்தொன்பது ராஜாக்கள் தோன்றினார்கள் எத்தனை ராஜாக்கள் பத்தொன்பது ராஜாக்கள் பத்தொன்பது ராஜாக்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில ராஜா பேர் ஞாபகம் இருக்கும் ஆனால் எல்லாருடைய பேரும் ஞாபகம் இருக்காது அதில் கடைசியாக வந்த ராஜா பத்தொன்போதாவது ராஜாவுடைய பேர் என்ன தெரியுமா ஓசேயா சொல்லுங்க ஓசேயா அதெல்லாம் பைபிளில் இருக்குது நான் உங்களுக்கு வசனம் காமிக்கிறேன் ஓசேயா அப்படிங்கிறது யார் பத்தொன்பதாவது ராஜா ஏன் அவரை பத்தொன்பதாவது ராஜா கடைசி ராஜா என்று சொல்லுகிறோம் என்றால் இஸ்ரவியல் ஜனங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எச்சரித்து 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 நடத்தி கொண்டே வந்தார் அவர்களுக்கு தருணம் கொடுத்து கொண்டே இருந்தார் நீங்க கேள்வி நீங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா உங்களை விட்டுருவா சத்துருக்கள் கைகளை விட்டுவேன் ஒவ்வொரு நாளும் எச்சரித்தார் ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யல செவி கொடுக்கவே இல்லை நம்மளை மாதிரியே தான் இஸ்ரவியல் ஜனங்கள்னு சொன்னா பார்ப்போம் ஆனா நம்மளன்னு சொல்லிட்டா நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம் பல நேரத்தில் அப்படி தானே சார் இப்படியே இருந்ததுனால ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணார் அந்த ஒசேயா அப்படிங்கிற ராஜா நாட்களில் அசீரிய சாம்ராஜ்யத்தின் கையிலே இஸ்ரவேல் தேசத்தை விட்டுவிட்டார் சொல்லுங்க யார் கையில விட்டு விட்டார் அசீரிய சாம்ராஜ்யம் எழும்பி இஸ்ரவேல் ராஜ்யத்தை முற்றிலுமாக பிடித்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தார்கள் அப்போ அந்த பத்தொன்பதாவது ராஜாவாகிய ஒசேயாவின் நாட்களோடு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் கதை என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு ஆங்காங்கே தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டு போனார்கள் இந்த பத்தொன்பதாவது ராஜா இருக்கிறாரு பாருங்க அவங்க பத்து கோத்திரத்தையும் மொத்தமா பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா இல்ல இந்த பத்தொன்பதாவது ராஜாவுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார் அது எத்தனாவது ராஜா பத்தொன்பது மைனஸ் என்னது பதினெட்டு பதினெட்டாவது ராஜா பேர் என்னன்னா பெக்கா சொல்லுங்க பெக்கா அவர் பேர் என்னது பிஇ கே கே ஏஹெச் அப்படின்னு போட்டிருக்கு பெக்கா என்ன இந்த பேரெல்லாம் அந்த பெக்கா என்ற ராஜா காலத்திலேயே ஒரு காரியம் நடந்தது அப்பொழுதே அசிரியர்களுடைய படையெடுப்பு தொடங்கியது இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க பைபிள் எல்லாம் ரெண்டு ராஜாக்கள் பதினைந்து இருபத்தி ஒன்பது பல ஏற்பாடுல நானூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் அதுல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் மாத்சோரையும் கீழேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான் சரி இப்போ இதை ஏன் நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னா கடைசி ராஜாவாகிய ஒசேயாவுடைய நாட்களில்தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் முற்றிலும் அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு போனது எல்லாம் இருக்கிறீங்களா என் கூட இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா ஆனா ஒரு சில கோத்திரம் குறிப்பாக நெப் நப்தலி செபுலோன் இந்த கோத்திரத்தின் பகுதிகள் பதினெட்டாவது ராஜாவாக இருந்த பெக்காவின் நாட்களிலேயே பிடிக்கப்பட்டு போனது அந்த கோத்திரங்கள் அந்த பகுதிகள் முதலாவது பிடிக்கப்பட்டு போனதற்கான காரணம் என்ன ஒருவேளை அவர்களுடைய பாவம் தேவனுடைய பார்வையில் மிக மோசமானதாக இருந்திருக்கலாம் ஏன் என்று நமக்கு தெரியாது அவர்களுடைய மீறுதல் தேவனுடைய பார்வையில் மிக மோசமானதாக இருந்திருக்க வாய்ப்புண்டு ஆகவேதான் அசிரியர்களுடைய படையெடுப்பு அவர்கள் முற்றிலுமாக இஸ்ரவேலை பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னமே ஒரு இரண்டு கோத்திரத்தின் பகுதிகள் முற்றிலுமாக அசீரியர்களால் பிடிக்கப்பட்டது அதுதான் அந்த நப்தலி செபுலோன் பகுதியில் இருந்த அந்த பகுதியில் இருந்த இடங்களும் அங்கிருந்த சில முக்கியமான நபர்களும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஆக இப்பொழுது அந்த பகுதியிலே அதே காலகட்டத்திலே யூதா ராஜ்யாவின் ராஜ்யத்தின் பகுதியிலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் யூதா ராஜ்யத்தின் பாவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவ்வப்போது இஸ்ரவேல் தேசத்திலே என்ன நடக்கிறது மீதி பத்து கோத்திரத்தார் எப்படி வாழுகிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்து பார்த்து கவனித்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறான் இப்பொழுது இந்த நப்தலி செபுலோன் பிடிக்கப்பட்டு போனதையும் அவர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதையும் ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறான் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஒவ்வொரு நாளும் அழுதிருப்பான் இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏன் ஆண்டவரே என்னுடைய சொந்த ஜனம் ஏன் இத்தனை மோசமான நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் அவர்களை இப்படியே விட்டு விடுவீரோ என்று சொல்லி ஒருவேளை அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அழுது கொண்டிருந்த ஒரு நாளிலே தான் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ம்

இந்த வார்த்தைகளை அவனுக்கு கொடுக்கிறார் அவன் எப்போ தெரியுமா ஏசாயா வாழ்ந்தது இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி

வனாந்திரத்திலே ஜெபித்து ஆகிவிட்டது அவருடைய ஊழியத்தை இன்னும் தொடங்கவில்லை அவர் நினைத்திருந்தால் யூதேயாவிலோ எருசலேமிலோ அல்லது நாசிரேத்திலோ தொடங்கி இருக்க முடியும் ஆனால் அவர் வாக்கு பண்ணினபடியே வாக்கு மாறாத தேவன் அதே கலிலேயா பகுதியிலும் அதே கப்பர் நகும் பகுதியிலும் அதே நப்தலி செபுலோனுக்கு உட்பட்ட பகுதியிலும் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார் என்றால் எத்தனை நல்ல ஆண்டவர் உங்களுடைய பழைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மோசமானதாயிருந்தாலும் பரவாயில்லை அவர் வாக்கு பண்ணி அவர் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார் ஹலலுயா அந்த நப்தலி செபுலோன் கோத்தரத்தை பார்த்து அன்றைக்கு அவர்கள் பிடிக்கப்பட்ட போது மீதம் இருந்த கோத்தரத்தார் எத்தனை மோசமாக பேசி இருப்பார்கள் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து ஆனால் அந்த அழிவுக்கு முன்னோடியாக காணப்பட்டது யார் முதல் இந்த இரண்டு கோத்தரம் அந்த பகுதிகள் சுற்றி இருந்தவர்களால் எத்தனை கேவலமாக பேசப்பட்டிருந்திருப்பார்கள் எந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் அழிவிற்கு ஒரு ஆரம்பமாக காணப்பட்டதோ அதே இடத்திலேதான் ஒரு புதிய வெளிச்சத்தை வீசுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்தின் ஒளியை அங்கே பிரகாசிக்க பண்ணி அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் அவர்கள் செம்மையானவர்கள் என்பதனால் அங்கே வெளிச்சம் உதிக்கவில்லை ஆண்டவர் கிருபையுள்ளவர் என்பதனாலே நாம் அவரை முந்தி நேசிக்கவில்லையாம் அவர் நம்மேல் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் பாத்திரமானவர்கள் என்பதனால் அல்ல அவர் என்பதனால இருக்கிறார் என்பதனாலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அந்த நப்தலியும் செபுலோனும் ஏதோ செம்மையானவர்கள் அல்ல அவர்கள் பாவம் செய்தார்கள் தான் அவர்கள் விழுந்து போனார்கள் தான் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் விழுகைக்கு அடித்தளம் போட்டதே அவர்கள்தான் அந்த ஜனத்தை கூட ஆண்டவர் வெறுத்திரல்ல ஆண்டவர்கள் வார்த்தை சொல்லுது அவர்களை ஈனப்படுத்தின முந்தின நாட்களைப் போல் அப்படியே நான் விட்டு விடுகிறதில்லை அவர்களிடத்திலிருந்து தான் என்னுடைய சுவிசேஷமே ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லி அதே காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருப்பதை பார்க்கும்போது அது எத்தனை ஆச்சரியமானதாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாளிலே ஒரு காலத்தில் இந்த நப்தலியை போல இந்த செபுலோன் பகுதிகளைப் போல தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடியினால் பலவிதமான காரியங்களினாலே அழைப்புண்டு சிக்குண்டு இருளான சூழ்நிலைகளிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த கடைசி நாளிலும் நமக்காக வெளிப்பட்ட இயேசுவை விசுவாசித்து மீண்டுமாக அவருக்குள் நிலைவரப்பட்டு அவருக்குள் விசுவாசத்தையும் அன்பையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் உறுதி எடுக்கும்போது எல்லா இருளையும் மாற்றி எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் கேள்வி என்ன தெரியுமா நம்ம ஆயத்தமாக இருக்கிற தான் கேள்வி ஆண்டவர் அவர் இன்றைக்கும் ஜீவி இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுகிறதில்லை எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் விழுந்து போயிருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கடைசி வாரத்திலும் அவருடைய கிருபை செத்து போகிறதில்லை அவருடைய இரக்கம் அப்படியே இருக்கிறது இன்னும் நாம் கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிக்கிறீங்களா நான் ரொம்ப இருளான நிலைமைக்கு வாழ்க்கையில் போயிட்டேன்னே பின்மாற்றத்தில் போயிட்டேன்னே யோசிக்கிறீங்களா ஆண்டவர் நம்ம அப்படியே விடுறதில்லை அவர் இறக்கும் உள்ள ஆண்டவர் அவர் மீண்டும் மீண்டும் தருணங்களை கொடுக்கிற ஆண்டவர் இத்தனை நாள் ஆண்டவர் அந்த தருணத்தை அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்திருப்போமானால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார் உன்னை இருளிலே அப்படியே விட்டு விடுவிருக்கிறதில்லை அவருடைய கிருபை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னரே இந்த உலகத்திலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக அவர் பிரவேசித்தது உண்மை இன்றைக்கும் அதைத்தான் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஹல அந்த நப்திலேயே பார்த்து எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி ஆயிட்டாம் பாரு எப்படி ஆயிட்டாம் பா எத்தனை கோத்திரம் கேவலமாக பேசியிருக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் பல நேரத்தில் அப்படி தான் பேசியிருக்கும் நம்முடைய குறைகளையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி உலகம் பேசியிருக்கும் அதற்கு பிற்பாடு மீதி இருந்த எட்டு கோத்திரத்தார் பல விதங்களிலே அவர்களை கேவலமாக பேசி இருப்பார்கள் அவர்களுடைய மீறுதல் என்று சொல்லி குற்றப்படுத்தி இருப்பார்கள் உலகம் எப்பவுமே தன்னை பார்க்காது பிறரை பார்த்து அவர்களுடைய விழுகையை தான் பேசி கொண்டிருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்திலே மீண்டுமாக ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தின் ஒளியை என்ன செய்தார் வீச பண்ணினார் பிரகாசிக்க பண்ணினார் அலுயா உலகத்தின் பார்வையில் நீங்க எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பார்வையில் நீங்க இன்னும் அதே மாலை தான் என் பிள்ளை அப்படின்னு தான் பார்க்குறார் நம்ம பாவம் செய்துட்டோம் விழுதுட்டோம் இருளான நிலைமைக்கு போயிட்டோன்றதுனால ஆண்டவர் அதே கண்ணோட்டத்தோடு உங்களை பார்க்கறதில்லை என் பிள்ளை என்னைக்காவது ஏண்டை திரும்பி வந்துடாதா என்கிறதான ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் காத்திருக்கிறார் எந்தெந்த பகுதியில் ஆண்டவரை ஏமாற்றிட்டோம் எந்தெந்த பகுதியில் ஆண்டவரை கஷ்டப்படுத்திட்டோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவருடைய வார்த்தைகள் மாறாதது நம்ம தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோம் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு கோத்திரத்திற்குள் காணப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்குள் காணப்பட்ட இருளை காண்பித்து அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அதே வசனத்திற்கு இன்னொரு காரியமும் உண்டு ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த போது தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தான் படைத்திருந்தார் தம்முடைய மகிமையின் சாயலை அவனுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அந்த மனிதனுக்குள் கீழ்ப்படியாமை என்கிறதான பாவம் பிரவேசித்த போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்த அவர்கள் எப்படி மாறி போனார்கள் இருளின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள் ஆகவேதான் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்திலே வாசிக்கிறோம் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் நாம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்களும் நானும் அந்த காரத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த காரணம் என்ன டார்க்னஸ் இருளின் இருந்தோம் இருளின் அதிகாரத்திற்கு இருந்தோம் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஏன் மணிக்குளம் தள்ளப்பட்டது பாவம் ஆதியாகமோ ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் எப்படி என்ன ஆயிடுச்சு உடனே உடனே என்ன வெளிச்சம் உண்டாச்சா உண்டாச்சு ஆதியாகமும் ஒன்று ரெண்ட வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இரண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது பூமி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆண்டவர் சிருஷ்டித்த பூமி எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறுச்சு ஆண்டவர் ஒழுங்கா தானே சிருஷ்டித்துப்பாரு ஆண்டவர் சிருஷ்டித்தா அது எப்படி இருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்கினா அது எப்படி இருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும் ஆனா அது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறுச்சு வானத்திலே இருந்த தூதர்கள் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த முற்பட்ட போது அந்த பிரதான தூதனும் அவனுடைய சேனைகளும் ஆண்டவர் கீழே தள்ளினார் அவர்கள் சத்துருக்களாக மாறினார்கள் கோபத்து நிமித்தமாக ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்திருந்த பூமியை அவர்கள் கெடுத்து போட்டார்கள் அங்கதான் சொல்லப்படுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சு இருள் இருந்தது ஆக ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஆனால் சத்ரு என்ன செய்கிறான் இருளை கொடுக்கிறான் வெளிச்சமாக இருக்கிற காரியங்களை சத்ரு அவன் இருளாக மாற்றுவதற்கு எப்போதுமே காலம் காலமாக அவன் முயற்சிப்பான் ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார் நான் மீண்டும் இந்த பூமியை என்ன செய்ய போறேன் என்று சொல்லி மனிதனிடத்திலே கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் முதலாவது செய்த காரியம் என்ன வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் என்ன சொன்னார் அதை கொஞ்சம் வெளிச்சமாக சொல்லுங்க பாபோ வெளிச்சம் உண்டாக கடவுள் சரி காலையிலேயும் இந்த கேள்வி கே இப்போ நல்லா கவனிங்க இந்த லைட்டெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிரும் இந்த இடம் இருட்டாயிரும் ஆனால் வெளிச்சம் இருக்குமா ஏன் நம்ம பகலில் இருக்கிறோம் வெளிச்சம் இருக்கும் ஏன் வெளி அதனால வெளிச்சம் இருக்குது இப்போது இந்த உலகத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை கரண்ட் கிடையாது எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது எப்படி இருக்கும் பூமி எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் எப்ப படைச்சாரு மூணாவது நாள் படைச்சாரு ஆதி வாசிச்சுக்கோங்க ஒன்னா அதிகாரத்துல சரியா மூணாவது நாள் படைச்சார் ஆனா ஆண்டவர் முதல்ல சொன்னது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி என்ன ஆயிருச்சான் வெளிச்சம் வந்துருச்சான் எங்க வந்துச்சு சந்திரனும் சூரியனும் கரெக்டா அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிருச்சு அந்த வெளிச்சம் எங்க வந்துச்சு யாராவது சொல்றீங்க மாஸ்க் போட்டு பேசுறீங்களான்னு தெரியல சொல்லுங்க கிட்ட இருந்து வந்துச்சு வெரி குட் இன்னும் கொஞ்சம் யாராவது ரிஃபைன் பண்ணி சொல்லணும்னா ஆண்டவருடைய மகிமை அந்த வெளிச்சத்தை கொடுத்தது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலோ அவருடைய மகிமையை பார்க்க முடியாது நம்மளால அப்போ ஆண்டவர் எந்த உலகத்திலே சாத்தான் தேவ மகிமையை தள்ளி இருளை உண்டாக்கி வைத்திருந்தானோ வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் செய்த முதல் காரியம் தம்முடைய மகிமையை இந்த உலகத்திலே அவர் வீச பண்ணினார் அது வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஆனால் சத்ருவுக்கு அது கோபம் இல்லை ஏதோ வெளிச்சத்தை உண்டாக்குறாரு அப்படின்னு அமைதியாக இருந்துட்டான் திடீர்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கடைசியில மனிதனை உண்டாக்குறார் பார்க்குறான் சத்ரு அதுவும் தம்முடைய ரூபத்தின்படியே தம்முடைய சாயலின்படியே தம்முடைய மகிமையை அவனுக்கு கொடுத்து உண்டாக்குகிறார் அது இவனுக்கு இன்னும் கோபம் ஆயிருச்சு ஏன்னா தனக்கு கூட அந்த காரியம் கிடைக்கல அதனால அவன் யோசிக்கிறான் இந்த மனிதனுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை நான் என்ன செய்ய வேண்டும் இருளாக்க சத்ருவின் நோக்கத்தை கொஞ்சம் பாருங்க அவனுக்கு உலகத்துல வெளிச்சம் கூட கோபம் வரல மனிதனை தம்முடைய படியும் அவனுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை நான் என்ன செய்ய வேண்டும் இருளாக்க வேண்டும் அவன் யோசிக்கிறான் அது சாதாரணமா நடக்கிற காரியம் இல்ல அவனை இருளாக்கணும்னா என்னது அது சாதாரணமா நடக்கிற காரியம் இல்ல இவனை எப்படியாவது வஞ்சித்து தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான் அதே காரியம்தான் இன்னைக்கு நமக்கும் நடக்கும் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்பது பரிசுத்தமாக வாழ்வது அவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்வதை சத்ரு ஒருபோதும் விரும்புகிறதில்லை அதனாலதான் அவ்வப்போது சோதனைகளை கொடுத்து எப்படியாவது இவனுக்கும் இந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை துண்டித்து விடலாமா என்று அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் ஏனென்றால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுது அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நம்ம பாவம் செஞ்சிட்டா போதும் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் என்பது சத்ருவுக்கு தெரியும் அதே தந்திரத்தோடு வேலை செய்தவன் தான் ஏவால் மூலமாக வஞ்சித்து அவர்களுக்குள் தேவன் கொடுத்திருந்த மகிமையின் ஒளியை எடுத்து போட்டு இருளானவர்களாக மாற்றி போட்டான் அதுதான் அந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் வாசித்தோமே அந்த வசனத்தின் பின்னணி அப்போ முழு மனுக்குலமும் இருளில்தான் இருந்தது அந்த இருள் எப்படி மீண்டும் வெளிச்சம் உதித்தது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் மூலமாக அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் மேலும் என் மேலும் வீசப்பட்டதன் மூலமாக இன்னைக்கு நம்ம எப்படி மாறி இருக்கிறோம் வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உம் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் போதும் 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 இப்ப எல்லாம் எப்படி இருக்கிறோம் வெளிச்சமா இருக்கிறோம் நம்ம எல்லாம் யாரு நமக்கு கொடுக்கிற பேர் என்ன வேதம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் முற்காலத்துல நம்ம அந்தகாரமா இருந்தோம் அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு ரெண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு குரந்தியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நல்லா கவனிங்க தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்மேல் விழுந்த அதை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே எப்படி எப்படி மாறியிருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் அதே ஒன்று குரந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எப்போ ஆரம்பத்துல ஆதியில இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் ஹலூயா எந்த சத்ரு நம்முடைய இருதயத்திலிருந்து தேவ மகிமையின் பிரகாசத்தை எடுத்து போட்டானோ அதே சத்ரு வெட்கப்படும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையிலே மறித்து அவருடைய சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நம்முடைய இருதயங்களிலே மீண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய ஒளி பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம நீங்களும் நானும் யாரு முன்னர் அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தோம் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல லூயா நம்ம ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் திறமைசாலியா இருக்கலாம் திறம இல்லாதவங்களா இருக்கலாம் படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்குள் வந்த ஒரு தேவ பிள்ளை அது என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இருக்கிறதா என்னதான் பேரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல லூயா அப்போ அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரால் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறோம் அதில் எந்த சூழ்நிலையில் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருளாக காணப்பட்டாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி அவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள் எப்போதும் இருக்கிறபடியினாலே எந்த இருளான காரியமும் என்ன என்ன செய்ய முடியாது வெளி அந்தகாரத்தின் பிள்ளையாக மாற்றிவிட முடியாது பழைய ஏற்பா புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்திலே சகரியா எலிசபெத் என்கிற ஒரு தம்பதியினரை பார்க்கிறோம் அந்த சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஆசாரியன் அவனுடைய மனைவியுடைய பெயர் எலிசபெத் அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் சகரியாவை குறித்து சொல்லப்படுகிறது அவன் கிழவனா இருந்தான் என்று அவனே சொல்லுகிறான் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இருள் இருந்தது என்ன இருள் அவங்க வாழ்க்கையில குழந்தை இல்லை ஒரு ஆசாரியன் அவனை குறித்து வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனமா லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்கலாமா ம் ம் குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் நல்ல கவனிங்க ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவன் வயது சென்றவன் ஆகிவிட்டான் ஆனா எப்படி இருந்தாங்களாம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தி இருக்கலாம் ஐஸ்வர்யம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு பாதிக்க பாதிப்பு இல்லை இன்னைக்கே நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம் எத்தனை வேதனை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் ஒரு வயசான ஆசாரியனை குறித்து லூக்கா எழுதுகிறார் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட எல்லா கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றம் இல்லாதவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு சகல கற்பனைகளின்படி மனுஷருக்கு முன்பாக இல்ல தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதான் வசனத்தை வாசித்தோம் நீதி சங்கீதத்தில் செம்மையானவர்களுக்கு எல்லாமே இருளாய் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் ஹலோ ஒரு நாள் வந்தது அவன் தூபம் காட்டுகிற ஆசாரிய பணியை செய்கிற ஒரு நாள் குறிக்கப்பட்டது ஆலயத்தில் நிற்கிறான் தூபம் காட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று காபிரியல் தூதன் தோன்றுகிறான் இருளாய் காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கை ஒரே நாளிலே மாறிப்போனது என்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் அவருக்கு கேள்வி கேட்காமல் முறுமுறுக்காமல் மனரம்யத்தோடு கூட அவருக்காக பக்தி வைராக்கியமாக எந்த ஒரு இடத்திலும் கரை திரையற்றவர்களாக வாழ்கிறீர்களா உங்களுக்கும் வெளிச்சம் உதிக்கும் அலுவயா இந்த எலிசபெத்து தம்பதியினர் சகரியா தம்பதியினர் நினைச்சு கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க சகரியாவுக்கு நம்பிக்கையே இல்லை தேவதூதன் கோவம் வந்து ஏன்னா நானூறு வருஷம் கழித்து முத முதல்ல நான் வந்து ஆண்டவர் அனுப்பி பேசுறாரு

வெளிச்சம் உதிக்கும் ரெண்டாவது மரியாலை பாக்குறோம் மரியால என்கிறதான ஒரு டீனேஜர் அவளுக்கு ஒரு பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ள இருந்துதான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது திருமணம் நிச்சயமாகி விட்டது திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது பார்த்தா கேப்ரியல் தூதன் அங்கேயும் வந்து நிற்கிறார் அந்த பிள்ளையை எழுப்பி நீ கற்பவதி ஆகப் மேசியா உன்னிடத்திலிருந்து தான் பிறக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது எப்படி இருந்திருக்கும் ஒரு சின்ன பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்களேன் திருமணம் நிச்சயம் தான் செய்யப்பட்டிருக்குது யோசி எப்படி போய் சொல்ல முடியுமா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கால் ஃபேஸ்புக்கெலாம் இருந்திருக்காது இருந்தா எப்படியோ இருந்திருப்பா ஆனா என்ன நிலமையில ஆயிருந்திருப்பா ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலிலே யூதர்களுக்குள்ளே இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆக பல கன்னி பெண்கள் ஏசு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கற்பத்திலே பிறந்துவிட மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது பலர் திருமண வாழ்க்கையிலே ஈடுபடாமல் கூட என்னுடைய வாழ்க்கையிலே மேசியா உற்பவித்து விட மாட்டாரா என்று சொல்லி காத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது ஒருவேளை இந்த மரியால் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே மேசியா உதித்து விட மாட்டாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு பெண் என்று நான் பார்க்கிறேன் ஆகவேதான் அவளுக்கு தேவதூதன் சொல்லிவிட்டு போய்விட்டான் நீ எலிசபத்தை போய் பாரு என்றும் சொல்லிவிட்டு போய்விட்டான் எலிசபத்தையும் போய் பார்க்கிறாள் பார்த்ததுக்கு பிற்பாடு அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன அதே ஒன்றாவது அதிகாரம் லுக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து அவள் சொல்லுகிறாள் அப்பொழுது மரியால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அவர் சொல்லுகிற வாழ்த்தையை கவனிங்க அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லுகிறார் முதலாவது ஒரு சகரியா எலிசபெத் என்கிற தம்பதியினர் நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இருளான வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே யோவான் ஸ்நானகனை அனுப்பி ஆண்டவர் வெளிச்சம் வீச பண்ணினார் இன்றைக்கு மரியால் என்கிறதான ஒரு பெண் தன்னை குறித்து அவள் சொல்லும் போது அடிமையின் தாழ்மை என்று சொல்லுகிறாள் எல்லாரை காட்டிலும் ஒரு சாதாரண நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பெண் எல்லாரும் அவளை பார்த்து ஒரு ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த பெண் ஆனபடியினால் தான் அவள் சொல்லுகிறாள் மீசியா என்னில் உதித்து விட்டார் இதற்கு மேல் நான் தாழ்மையானவள் அல்ல தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டவள் இதற்கு மேல் நான் சாதாரணமானவள் அல்ல தேவனால் நான் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவேன் என்று சொல்லுகிறாள் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இந்த நிமிடம் வரை நீங்களும் கூட ஒரு தாழ்மையின் நிலைமையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை விடாதா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட காத்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு என்ன நடக்கும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் வெளிச்சம் சும்மா உதிக்காது வாசனத்தை முழுசா பிடிச்சிக்கோங்க இருளிலே வெளிச்சம் உதிக்கும் எத்தனை ஆச்சரியமான காரியம் மரியால் சொல்லுகிறாள் எதை பத்தி வளப்பட போறதில்லை அடிமையின் இதன் முதல் நான் பாக்கிய மூன்றாவதாக ஒரு காரியம் நடக்கிறது இயேசு பறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு யாருக்கு முதல்ல சம்பவம் சொல்லப்பட்டுச்சு மேய்ப்பர்களுக்கு ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்கள் எங்க இருப்பாங்க அவங்களால ஊருக்குள்ள இருக்க முடியாது காடுகளிலும் வனாந்திரங்களிலும் தங்கி இருந்து தங்களுடைய ஆடுகளை பராமரிக்க வேண்டும் தங்களுடைய குடும்பத்தோடு நினைச்ச நேரத்தில் இருக்க முடியாது சமுதாயத்தில் மிக சாதாரண நிலைமையிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அவங்கள போய் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா முதல்ல யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கப்போகுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னே வச்சுப்போமே முதல்ல யாருக்கு சொல்லுவீங்க வந்து சொல்லுங்கள் யாருக்கு சொல்லுவீங்க முதல்ல முதல்ல சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவீங்களா சரி பாஸ்டருக்குலாம் சொல்ல மாட்டேங்களே எதுக்காக அவருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியா சொன்னா போதும் அப்படியா சரி சரி நம்ம 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 படியே போவோம் முதல்ல என்ன சொல்லுவோம் பாஸ்டர்கிட்ட வந்து டேட்டு கேட்போம் எப்போ வைக்கலாம் கல்யாணம்னா எப்போ வைக்கலாம் பர்த்டேக்கு டேட் கேட்க முடியாது பர்த்டேக்கு தான் வச்சாகணும் ம் அது நம்மளே ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு வந்து கேட்போம் கல்யாணம்னா புதன் கிழமையா வச்சிடலாம் பொண்ணுது புதன் போ பொண்ணு போனாலும் புதன் போகக்கூடாது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க பாத்தீங்களா அதனால் பார்த்துட்டு வந்து நல்ல நாளாக நீங்களே குறிங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்போம் பாஸ்ட்ட கேட்போம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற அந்தஸ்தில் நல்லா இருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட கேட்போம் ஆனால் இயேசுவை குறித்து சொல்லப்படும் போது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அவ்வளோ பெரிய நற்செய்தியை யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் அந்த தேசத்தின் ரோமன் எம்பர்ட்ட சொல்லியிருக்கலாம் அதைவிட பெரிய நிலைமையில இருந்த எல்லாராலும் மதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியை போய் சொல்லியிருக்கலாம்ல அவர் தான் சூவிசோடது லீடர் அவருக்கு தெரியுமே ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லலை அவர் பார்க்கிறார் எல்லா நிலையிலும் சாதாரண நிலைமையிலே காணப்படுகிற தான் இயேசு பிறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது ஹல லூயா அந்த மேய்ப்பர்கள் தான் முதன் முதலாக போய் பார்க்கவும் செய்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் எல்லாரும் உடனே போய் தேவனை துதித்தார்களாம் ஆண்டவர் உங்களுடைய தரம் என்ன என்று பார்க்கறதில்லை அவர் வெளிச்சம் வீச பண்ணுவதற்கு இவன் படித்தவனாக இருக்கிறானா படிக்காதவனாக இருக்கிறானா பெரிய ஏழை பணக்காரனாக இருக்கிறானா பெரிய திறமை உள்ளவனாக இருக்கிறானா அதெல்லாம் பார்க்கறதில்ல ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறார் அதில் லூவியா மனிதர்கள் வெளியிலிருந்து பார்ப்பார்கள் ஆனால் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவர் நம்ம உள்ள எப்படி இருக்கணுமா உள்ள உண்மை உள்ளதாக இருக்கணும் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் வாயில உண்மை இருக்கிற மாதிரி நடிச்சிடலாம் வெளியில உண்மை உள்ளவர்கள் மாதிரி நடிச்சிடலாம் ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்கிறார் அந்த மெய்ப்பர்கள் சொன்னாங்க அவங்க பயந்தாங்க ஆனாலும் வசனம் வந்த போது உடனே கிளம்பி போயிட்டாங்க ஞானிகள்லாம் வந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்தது மேய்ப்பர்கள் வந்து பாடி துதித்தார்கள் என்று பார்க்கிறோம் அங்கே நிறைய காரியங்களை சொல்கிறதுக்கு எனக்கு வாசை உண்டு நேரம் இல்லை மூணு காரியத்தை பார்த்தோம் முதல்ல அந்த நப்தலி கோத்திரம் அவர்கள் ஒரு பாவம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தபடியால் அழிக்கப்பட்டு போயிருந்தார்கள் அவர்களுக்கு முதலாவது வெளிச்சம் வீசப்பட்டது அவர்களைத்தான் தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து பிறப்பும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தது அதற்கு அடையாளமாக மூன்று பேரை பார்த்தோம் யார் சகரியா எலிசபெத் தம்பதியினர் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருளான நிலையிலே காணப்பட்டவர்கள் ரெண்டாவது காத்திருந்த ஒரு மறியால் தாழ்மையின் நிலையிலும் அவள் காத்திருந்த ஒரு மரியால் அவளுடைய இருளும் மாற்றப்பட்டது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சாதாரண நிலைமையிலே காணப்பட்ட மேய்ப்பர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க என்ன பிள்ளைகளாக இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் சரி நான் முடிக்க போறேன் அஞ்சு நிமிஷத்தில் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டோம் ஆனால் அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணும் வெளிச்சத்தை வச்சு பெரிய கேள்வி இல்லை என்ன பண்ணணும் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கணும் வசனம் சொல்லுது மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது நம்முடைய வெளிச்சம் எங்க தரமா இருக்கணும் அதற்கு அர்த்தம் என்ன இந்த உலகத்தின் பாதையிலே கிறிஸ்தவ ஓட்டத்திலே நீங்களும் நானும் போகும்போது மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதிர்த்து வரும் மலை போன்ற நிந்தனைகள் அவமானங்கள் எதிர்த்து வரும் மலை போன்ற தடைகள் நமக்கு எதிராக நிற்கும் கிறிஸ்தவ ஓட்டத்திலே முன்னேறி செல்லக்கூடாதபடி நம்முடைய வெளிச்சத்தை அனைத்து போடத்தக்கதாக மலை போன்ற எதிரான மனிதர்கள் அந்த மலை நம்முடைய வெளிச்சத்தை மறைச்சிடக்கூடாது நீங்கள் பெற்ற வெளிச்சம் அது உன்னதமானது அது மலை அடிவாரத்தில் அல்ல அது மலைக்கு மேலாக இருக்க வேண்டும் என்னுடைய வெளிச்சம் மலைக்கு மேல இருக்கணும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் ஆண்டவரை என் வெளிச்சம் மலைக்கு மேல ரகுணாண்டவர் அப்போதான் நான் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க முடியும் அடுத்தது அதே மத்தை ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலேயும் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துலையும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைக்க மாட்டானாம் ஒரு விளக்கை கொளுத்தி ஒரு கூடையை வச்சு மூடி வைக்க மாட்டானாம் அது எதை குறிக்கிறது அந்த மரக்கால் கூடை என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை குறிக்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை இந்த உலகமும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் இந்த உலகத்தின் மேன்மைகளும் என்னுடைய வெளிச்சத்தை என்ன கூடாது மூடி வைத்து விடக்கூடாது என் வாழ்க்கையிலே வருகிற மலை போன்ற பிரச்சனைகளும் என்னுடைய வெளிச்சத்தை மூடிவிடக்கூடாது இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் கூட என் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை அது மூடி வைத்து விடக்கூடாது இந்த ரெண்டையும் நம்ம சரியா செய்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும் பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவர் தந்திருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்காமல் போனதற்கு காரணம் என்ன உலகத்தின் பாடுகள் மனிதர்களுடைய பேச்சுகள் இவைகளையே பார்த்து 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 ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போவீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரை நீர் தந்திருக்கிற வெளிச்சம் அது மலை மேல் இருக்கிறதா இருக்க வேண்டும் நீர் தந்திருக்கிற வெளிச்சம் அது மரக்காலின் கீழாக உள்ளதாக அல்ல சொல்லும் போது கட்டிலின் கீழ் வைக்க மாட்டானா அது எதை குறிக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப லேசினஸா இருந்திடக்கூடாது கூடாது ஆண்டவரே நீர் தந்த வெளிச்சம் அது பிரகாசிக்க கூடாதபடி நான் கவனமற்றவனாக கேர்லெஸ் ஆக சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது ஆண்டவர் தந்திருக்கிற வெளிச்சம் அது அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் கண்களை மூடி கத்திர நோக்கி பார்க்கலாமா அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே எல்லாரும் அப்படியே உங்களுடைய சத்தம் மாத்திரம் உயரட்டும் நீங்களா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம் ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வெளிச்சம் அது விலையேற பெற்றது ஆண்டவரே சத்ருவானவன் என்னை இருளுக்குள்ளாக தள்ள முயற்சிப்பான் அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் தந்திருக்கிற வெளிச்சம் அது பல நேரங்களில் ஆண்டவரை தூக்கப்படுத்தி விட்டோமோ எப்பேற்பட்ட நிலைகள் வந்திருந்தாலும் ஆண்டவர் பல நேரங்களிலே தம்முடைய வெளிச்சத்தை நம்மேல் வீசி நம்மை தூக்கி நிறுத்தினாரே நம்முடைய வெளிச்சத்தை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு வரேன் என்னுடைய வாழ்க்கையிலே மலைபோல வந்த காரியங்களின் மூலமாக என்னுடைய வெளிச்சத்தை நான் அப்படியே அணைத்து போட்டுவிட்டேன் என்று சொல்லுவீர்கள் ஆனால் இன்றை காண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது நீங்கள் மலையின் கீழானவர்களாக அல்ல மலையின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சம் நிறைந்த பட்டணமாக உங்களை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் ஆசா பாசங்கள் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை மரக்காலின் கீழே வைத்து மூடி வைத்திருந்திருப்போமானால் காரியங்கள் சோம்பேறித்தனமாக இருந்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமல் ஆண்டவர் தந்திருக்கிற தாழ்ந்துகள் கிருவைகளை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விட்டு சொந்த கதையே பேசி 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 அந்த வெளிச்சத்தை இருட்டடிப்பு செய்து விட்டிருப்போமானால் வெளிச்சம் இந்த ஆண்டிலே பிரகாசிக்கட்டும் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஈருள் சூழ்ந்த லோகத்தில் இமை போதும் தூங்காமல் ஈருள் சூழ்ந்த லோகத்தில் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் எல்லாரும் இந்த வாரத்துல கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை என் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் சொல்லுங்க எல்லாரும் என் இருளிலே வெளிச்சம் நான் நடப்பேன் நான் தாழ்மை உள்ளவனாய் நடப்பேன் நிச்சயமாகவே என் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் சொல்லுங்க திறந்து இப்பவுமே சொல்லனா அந்த வாரம் ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்கணும் என் இருளிலே வெளிச்சம் என் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் நான் செம்மையானவனாய் நடந்து கொண்டே இருப்பேன் கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடந்து கொண்டே இருப்பேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் இருளையே பேசிக்கொண்டிருக்க கூடாது இருள் வெளிச்சமாய் மாறும் என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பு ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமாப்பா நான் நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று மலையின் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீங்க எங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் எங்கள் சபையில நாங்கள் வெளிச்சமா இருக்கணும் எங்கள் சமுதாயத்துல நாங்கள் வெளிச்சமா இருக்கணும் நாங்கள் இருக்கிற இந்த பம்பல் பகுதிக்கு நாங்கள் வெளிச்சமா இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் போகிற இடத்துல வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக கத்திரைங்களை அழைத்து மாத்திரமல்ல எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் இருளாய் இருந்தாலும் கத்திரதை வெளிச்சமாய் மாற்றுகிறதேவனாய் இருக்கிறீரப்பா கருத்துல கரத்திலங்களை முச்சிலுமா எப்போ கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்ய துதிக மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே